இருக்கோம்னா வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது. நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும், எங்கே ஏறுது எங்கே இறங்குறதுனால பார்த்தது அந்த மாதிரி குழப்பமாக இருக்கும். சரி எங்கே போகிறது, எந்த ஊருக்கு எந்த சைடு பஸ் ஏறணும், இல்லை கோயம்பேடு இறங்கிட்டாங்க வந்து எங்கே பஸ் போகணும், அதுன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது இல்லை, சில பேருக்கு தெரியாது, சில பேர் ஊருக்கு புதுசாக வருவாங்க, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரி என்ன பண்ணோம் ஏது பண்ணோம், சரி கோயம்பேடு பஸ்ன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்து தெரியும், கோயம்பேடு பஸ்ஸே பார்க்காமல் இருந்திருக்காங்க இது வரைக்கும், நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். சரி அதுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்கு. இந்த வீடியோவில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் சென்னைக்குள்ளேருந்து எங்கேருந்து ஏறினாலும் கோயம்பேடு பஸ் ஏறினாலும் எங்கே வந்து ஏற்கும், வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து கோயம்பேடு பஸ் ஏறினா எங்கே வந்து நிற்கும், அதேமாரி வெளியூருக்கு எங்கேருந்து பஸ் ஏறணும், நார்மல் சென்னைக்குள்ளே போகணுன்னா வந்து நீங்கள் எங்கே பஸ் ஏறணும், அதுக்குள்ளே எந்த சைடு பஸ் இருக்குது, மற்ற எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது, எங்கேருந்து அந்த பஸ் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் போகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். சரி ஏன்டா நீ மாஸ்க் போட்டு பேசுகிற அப்படின்னா வந்து இங்கே வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, முகக்கவசம் போடுங்க, முகக்கவசம் போடாதவங்கள வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து நீங்கள் அலோவே பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாமல் அவங்கள வந்து ட்ராவல் பண்ண அனுமதிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஓட்டுற டிரைவர்லேருந்து கண்டக்டர்லேருந்து இங்கே வேலை செய்கிறவங்க முதல்ல கொண்டு, இல்லை இங்கே வர பேசஞ்சர் ஒரு 100 பேர் வராங்கன்னா 100 பேரில் வந்து ஒரு 90 பேர் மாஸ்க் போடாமல் தான் இருக்காங்க. இப்போ அந்த பஸ் ஓட்டுறவங்களும் சரி கண்டக்டரும் சரி யாருமே சரி யாருமே இங்கே மாஸ்க் போடல. சரி அவங்க சொல்கிற மரியாதைக்காக சரி நம்ம மாஸ்க் போடுவேன் சொல்லி நான் போட்டுட்டு இருக்கேன், இல்லை எனக்கு என்ன ஆசை எங்கள் மாஸ்க் போடணும்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டை பார்க்கறதுக்கு போவோம். அதேமாரி சேஃப்டி ஃபஸ்ட், முகக்கவசம் அணிஞ்சுக்கோங்க, நான் அப்புறமா லாஸ்ட்டே அமைஞ்சு காமிக்கிறேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே இதை பார்க்காம யாரும் உள்ளே போக மாட்டாங்க, வெளியே வரவும் மாட்டாங்க, ஏன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் முக்கியமாக, இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கேருந்து நான் ரெண்டுக்குவே காமிக்கிறேன் ஓகேங்களா. நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சைடும் போகலாம். இப்போ நான் வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு போகிறேன் சார். ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஊருக்குள்ளே போகிற பஸ் வந்து எல்லாமே இங்கே நிற்கும். ஸோ மேலே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் கீழே வந்து மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்கு வழியும் இருக்குது. இதுதான் வந்து ஸோ ஃபஸ்ட் கேட், அதாவது இது இங்கே ஒரு கேட் இருக்கும், அதாவது இங்கே ரூம் 200 பார்த்தீங்களா, அது கீழேயே அங்கே பிங்க் கலர் பேனர் இருக்குது பாருங்கள், அது கீழே ஒரு வழி இருக்கும். ஸோ அங்கே ஒரு வழி இருக்குது, அந்த மெயின் என்ட்ரன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அங்கே ஒரு வழி இருக்குது, ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போகலாம். ஸோ பஸ் ஸ்டாண்ட்குள்ளே நான் போகலாம் ஃபஸ்ட்டு, நான் வந்து வெளி பக்கமாக வரேன், ஏன்னா வந்து சென்னை உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சென்னையோட இது தெரியும். ஸோ சென்னைக்கு புதுசாக வரவங்க எங்கே இறங்குவாங்க எப்படி போவாங்க நான் சொல்கிறேன். முகக்கவசம் அணியாமல் வரும் பயணிகளை பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டாம் என போக்குவரத்து கழக பணியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். வந்து இந்த இடத்துல தான் வந்து பஸ் நிற்கும், இங்கேருந்து நீங்கள் இறங்கி நீங்கள் வந்து இந்த சைடு போக வேண்டியது இருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இங்கே நீங்கள் பார்க்கிங் பண்ணலாம், நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் காமிச்சிருப்பேன், அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிங் பண்ணக்கூடாது, அது வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு அளவு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து யாராச்சும் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும், இல்லை நான் வந்து நான் பஸ் ஏற்றிட்டு போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வெயிட் சேஃப்டி இருக்குன்னா நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 hour 1 hour கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம், பைக்கில் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இங்கே பஸ் நிற்குதுங்களா, இங்கே தான் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து நிற்கும். சரி நீங்கள் மற்ற ஊர்லேருந்து சென்னை கோயம்பேட்டுக்கு வந்தீங்கன்னா வந்து பஸ் இங்கே தான் நிற்கும், நீங்கள் இங்கேருந்து இறங்கி நீங்கள் பஸ் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்தோடனே நம்ம வந்து கவர்மெண்ட் பண்ண பெரிய காரியம் எல்லாருமே அர்ஜெண்ட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இறங்கினோடனே பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க, நம்மளோட முக்கியமான விஷயமே அதுதான் நிறைய பேருக்கு. அதேமாரி இங்கே ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்கும் அந்த ஊனமுற்றோர்களுக்குன்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இதில் வந்து மொத்தம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்கும், நம்ம ட்ரெயினில் பார்க்குற மாதிரியே 6 பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது வந்து நான் எங்கடா போகணும் எங்கடா வரணும் வந்து அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ எல்லாமே நார்மல், மூணுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இங்கே ஒன்று இருக்குங்களா, அதேமாரி என்ட்ரன்ஸ் வந்து 2 என்ட்ரன்ஸ் தான் இருக்கும், ஆனால் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்த்துக்கும் செகண்ட் பிளாட்ஃபார்த்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, 3rd பிளாட்ஃபார்த்துக்கும் 4th பிளாட்ஃபார்முக்கும் வந்து ஒரு செகண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அந்த நான் போர்டு பார்த்தீங்களா CMBT அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குது. அதேமாரி 4th and 5th and 6th மட்டும் வந்து என்ட்ரி கேட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து செகண்டு கேட்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து ஃபஸ்ட்டு ஓகேங்களா, 1வதும் 2வது பிளாட்ஃபார்ம் நான் உங்களுக்கு காமித்தேன், இது வந்து 3வதும் 4வது பிளாட்ஃபார்ம் நான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து இந்த நேராக போகக்கூடாது. இப்போ நம்ம எப்படி கிராஸாக வந்தோமோ அதேமாரி நீங்கள் அந்த சைடு நீங்கள் கிராஸாக போனீங்கன்னா
ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து இதுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் காமிச்ச மாதிரி அங்கே பாருங்கள் ஃபோர்த் அண்ட் தேர்ட் இருக்குது, அந்த லாஸ்ட் ரெட்டுன்னு நீங்கள் போனீங்கன்னா வந்து ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போகலாம். இப்போ நான் எதுவும் நின்றுட்டு இருக்கேன்டா வந்துன்னா அந்த ஒரு சிஎம்பிடி ஒன்றுன்னு சொல்லிட்டு காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த லைட் எரிகிற மாதிரி அது உள்ள தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். இது வந்து புதுசாகிடுச்சுங்க, இந்த இதுக்கு நான் பார்த்ததே இல்லை, இந்த டைம் போகும்போது நான் பார்த்தேன். ஸோ இது வந்து எல்லாரோட நம்ம இந்தியாவுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த 75வது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஏன் நம்ம தலைவர் இதெல்லாம் போட்டிருக்காருன்னு சொல்லி தான் எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன். இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்குமோ இல்லை யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. அதுமாரி நிறைய சம்மந்தம் இல்லாத விஷயம் இது ஒன்றே ஒன்று. மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏன் இவர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ஒருவேளை இவர் தான் சிங்கமா இல்லை சிங்கத்து மாதிரி நிற்பாரா அதெல்லாம் தெரியல. அதேமாரி நம்ம மங்கள்யான் அமிச்ச ராக்கெட் இருக்குது, அதேமாரி ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. மற்ற ஃபோட்டோலாம் கம்மி கம்மியாக தாங்க இருந்துச்சு, ஆனால் அவரோட ஃபோட்டோ தான் சும்மா வளைச்சி 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 போட்டிருந்தாரு. இதுலேயே தெரியுதுங்களா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது, நீங்கள் இந்த பக்கம் போனால் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிருக்காங்க. அதிலே போட்டிருக்கு எந்தெந்த ஊருக்கு போயிருதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நானும் போகிற ஊரும் அந்த போர்டில் தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட போகிறேன்னு முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ண. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்களா, இது வந்து சென்னை உள்ளே போகிற பஸ்ஸுங்களோட ஏரியா. சென்னை உள்ளே தாம்பரம் இல்லை வேளச்சேரி இல்லை வடபழனி, வடபழனிலாம் பக்கம் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து லோக்கல் உள்ளுக்குள்ளேயே போகிற பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து இது தான், இங்கே தான் வந்து லோக்கல் உள்ளுக்குள்ளே போகிற எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட்டு கார்னரில் நின்றுட்டுருக்கேன். ஸோ அந்த சிஎம்பிடி போர்டு இருக்குல்ல அது பக்கத்தில் அந்த பிளாட்ஃபார்ம் நான் நின்றுட்டுருக்கேன். இதேமாரி பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்தமாரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ நடுவில் நடுவில் வந்து உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷட்டர் மாதிரி போட்டு இருக்கும் உங்களுக்கு, அந்த ஷீட் மாதிரி போட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுவே இருக்குது, ஒன்று வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்து போனீங்கன்னா மதுரவாயில் பூந்தமல்லி தாம்பரம் வேளச்சேரி அந்த பக்கம் போவோம். இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து டி நகர் இருக்குது, வடப்பழனி இருக்கும் அந்த மாதிரி போகும். உங்களுக்கு வந்து நீங்கள் பைடுவே தேவையில்லைங்க, இங்கே வந்து நீங்கள் ஏறி இறங்கிட்டாலே போதும். இங்கேருந்து நீங்கள் ஊருக்கு எந்த ஊருக்கு போகணும் கரெக்டாக எங்கே போய் இறங்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே இருக்கிற டி எல்லாருமே கேட்டாலே இங்கே இருக்கணும் எல்லாருமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் வந்து இந்த டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது, இங்கே தான் வந்து அந்த சீசன் பாஸ்லாம் எதோ எடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட எந்த ஊருக்கு எங்கே போவோம் அந்த வண்டி நம்பர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். மேலே வந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மெட்ரோ ட்ரெயின் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போக ட்ரெயினில் போக முடிச்சு நான் கண்டிப்பாக நான் அதுக்கும் நான் வீடியோ ஒரு போடுவேன் கண்டிப்பாக, கவலையப்படாதீங்க. ஸோ இதுலேருந்தே வந்து நம்ம எங்கெல்லாம் போகணும் எங்கே இறங்கணும் அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். இதோட ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன்.